ஃப்ரெண்ட்ஸ், iamyasar. 2022க்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வாசிச்சிருக்காங்க. இவங்க போட்ட பட்ஜெட்னால நம்ம வீட்டு பட்ஜெட்ல ஏதும் துண்டு விழுமா விழாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே நேரம் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி அல்வாவை கிண்டுறாங்க, இந்த அல்வாவை எதுக்காக கிண்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே நேரம் பட்ஜெட்டை பத்தி நாம கேள்விப்படாத சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு, அதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்தியாவினுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேம்ஸ் வில்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1860ல தான் இந்தியாவினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம், இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்முகம் செட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அதே ஆண்டுல நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்தியாவினுடைய முதல் சுதந்திர பட்ஜெட்டை அவங்க தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியாவிலே ஹையஸ்ட் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது யாரு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க இதுவரைக்கும் ஒரு 4 வாட்டி கிட்டதான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிருக்காங்க. ஆனா அதிகமான தடவை பட்ஜெட்டை வாசிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மொராஜி தாசி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பினான்சியல் மினிஸ்டரா இருந்தவர் கிட்டத்தட்ட 10 வாட்டிக்கு நெருக்கமா இந்த பினான்சியல் பட்ஜெட்டை, அதாவது இந்தியாவினுடைய பட்ஜெட்டை வாசிச்சிருக்காரு. 2017க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 92 வருஷமா இந்தியாவினுடைய பட்ஜெட் எப்படி வாசிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே மினிஸ்டர் ரயில்வேக்கான பட்ஜெட்டையும் பினான்சியல் மினிஸ்டர் இந்தியாவினுடைய பினான்சியல் பட்ஜெட்டையும் தான் வாசிப்பாங்க. ஆனா 2017ல இது எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பட்ஜெட்டையும், அதாவது ரயில்வே பட்ஜெட்டையும் சேர்த்து பினான்சியல் பட்ஜெட்டையும் சேர்த்து நிதியமைச்சர் அவங்களே வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் மாற்றப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் 2 பட்ஜெட்டுமே ஒன்றாக தான் வாசிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி தனித்தனியா வாசிப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரம் இந்த பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி பினான்சியல் மினிஸ்டர் அவங்களுடைய தலைமையில எல்லாரையுமே சேர்த்து வச்சு இந்த அல்வா கின்ற ஒண்ணு எல்லா வருஷமும் நடக்குது, போன வருஷமும் இந்த வருஷமும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கு, மக்கள் எல்லாம் கவலையில இருக்கிறாங்க, இந்த நேரத்துல அல்வா கிண்ட வேணாம் அப்படிங்கறதுக்காக நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிண்டிட்டு இருந்தாங்க இல்லையா, இது எதற்காக கிண்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பெருசா இது பற்றி தகவல் கிடைக்கல. கிடைத்த கொஞ்ச தகவலும் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் ஸ்வீட்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு காரணத்துக்காக தான் அல்வாவை கிண்டி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் எத்தனையோ ஸ்வீட் எல்லாம் இருக்கும் பொழுது எதுக்காக அல்வாவை மட்டும் கிண்டி ஆரம்பிக்கிறாங்க, இது மக்களுக்கான அல்வாவா அப்படின்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோ. இந்தியாவினுடைய அடுத்த ஒரு வருஷம் எப்படி போக போகுது, எந்த நோக்கி செல்ல போகுது அப்படின்னு கஷ்டப்பட்டு வாசிக்கக்கூடிய இந்த ஒரு பட்ஜெட் யாருக்குமே அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிராதா லீக் ஆயிராதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1950ல ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருடைய மாளிகையில தான் இந்த ஒரு பட்ஜெட்டுக்கான பிரிண்டிங் வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா 1950ல இந்த ஒரு விஷயம், அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே லீக் ஆன காரணத்தினால நார்த் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நிதியமைச்சர் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இப்போ இந்த ஒரு பட்ஜெட் பிரிண்டிங் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அங்க நடந்தது, ஆனா லீக் ஆனதுனால இன்னும் செக்யூரிட்டியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இடத்த மாத்திட்டாங்க. அதே நேரம் இந்த பட்ஜெட் பிரிண்டிங்கை பத்தி நான் இப்பதான் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட்டை பிரிண்டிங் பண்றாங்க இல்லையா, இந்த பிரிண்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் அதுல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாரையுமே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு வரைக்கும் இவங்களாம் லாக் பண்ணி வைப்பாங்களாம். யாரெல்லாம் பிரிண்டிங் ப்ராசஸ்ல வேலை செஞ்சாங்களோ இவங்க எல்லாரையுமே கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு நெருக்கமா அவங்கள செல்போன் யூஸ் பண்ண விடாம, யாரையும் கம்யூனிகேட் பண்ண விடாத அளவுக்கு அவங்கள செக்யூர்டா வச்சு வெளியில இந்த விஷயம் கசியாத அளவுக்கு பாத்துப்பாங்களாம். 19க்கு முன்பு வரைக்கும் இந்த ஒரு பட்ஜெட் அப்படிங்கறது ஒரு சூர்கேஸ்ல வச்சுதான் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஆனா 2019ல சீதாராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு சூட்கேஸ ஒரு ஒரு துணிப்பை மாதிரி ஆக்கி, அதாவது ஒரு துணிப்பை போட்டு அதுல இந்தியாவினுடைய நேஷனல் எம்பளத்தை போட்டு ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜருக்கு ஒரு சூட்கேஸா இருந்ததை ஒரு துணிக்குள்ள மாத்தினது சீதாராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது 2019ல தான் கொண்டு வந்திருக்காங்க. 2017க்கு முன்பு வரைக்கும் இந்த ஒரு பட்ஜெட் எந்த நேரத்துல தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே எந்த நேரத்துல பிஸியா இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பீக் அவர்ல, அதாவது ஒரு மாலை 5 மணிக்கு தான் இந்த ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுவும் பிப்ரவரியினுடைய கடைசி நாள்ல தான் இது ஒரு செயல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 2017ல அருண்ஜேட்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது மாதத்தினுடைய முதல் நாளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள்லயே வச்சிருக்காங்க. அதே நேரம் 5 மணிக்கு வாசிக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டுடைய நேரத்தை 11 மணி, அதாவது காலையே வாசிச்சிடணும் அப்படின்னா அதனுடைய நேரத்தையும் அருண்ஜேட்லி 2017ல மாத்திருக்காங்க. இந்திய
இந்தியாவிலே இந்த ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது பேப்பர்ல தான் பிரிண்ட் பண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பேண்டமிக் சுச்சுவேஷனா இருக்கிறனால 2021 தான் முதல் பேப்பர்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காகித பேப்பரா இல்லாம ஒரு இ சேவையாகவே எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் மீடியாக்கு மக்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக சில பேப்பர்கள் மட்டும் பிரிண்ட் பண்ணுவாங்க, மத்தபடி இது ஒரு பேப்பர்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2022 பட்ஜெட்டையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பேப்பர்லெஸ் அதாவது பேப்பர் இல்லாத காகிதமா தான் இந்த பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு செஞ்சு பட்ஜெட்டை ஒரு வழியா பிரசன்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஓராண்டுக்கு நம்மளுடைய குடும்பத்துல போடக்கூடிய பட்ஜெட்ல துண்டு விழுமா விழாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பட்ஜெட் விஷயத்த கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். பட்ஜெட்ல என்னெல்லாம் வாசிச்சாலும் அதிகமான அதாவது 2.5 மணி நேரத்துக்கு மேலாக ஒவ்வொரு தடவையும் நிர்மலா சீதாராமன் அவங்க பட்ஜெட்டை வாசிப்பாங்க. ஆனா இந்த ஆண்டு வெறும் 90 நிமிஷங்கள் மட்டுமே இந்த பட்ஜெட்டை வாசிச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல அடுத்த ஒரு வருஷம் இந்தியா எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்துல, அந்த பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு புக்லெட்டா இருக்கும். நம்ம திருப்பி திருப்பி எந்தெந்த நாட்டுக்கு போறோமோ அதெல்லாம் என்ட்ரி பண்ணிப்போம். ஆனா இப்போ அதுல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னா, நாங்க இனிமே அதை ஒரு சிப்பு பொருத்த போறோம். புக்கு மாதிரிதான் இருக்கும், ஆனா உள்ள வந்து சீல் அடிக்காம ஒரு சிப் இருக்கும், அதை பயன்படுத்தி நம்ம எந்த நாட்டுக்கு வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு பாஸ்போர்ட்ல ஒரு சேஞ்ச கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே பதிவுத்துறை அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்தியாவில நீங்க எந்த மூலையில இருந்தாலும் எந்த மாநிலத்து இருந்தாலும் கூட அங்க இருந்து உங்களுக்கான இடத்தை அதாவது நீங்க பத்திர பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏர் இந்தியா அப்படின்னு ஒண்ணு இந்தியாவினுடைய பப்ளிக் செக்டர்ல ஒன்னா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த ஏர் இந்தியாவை ரத்தன் டாட்டாவுக்கு வித்ததுக்கு அப்புறம் எல்ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அந்த ஒரு பொதுத்துறையையும் அதனுடைய ஷேர்ஸையும் நாங்க மக்களுக்கு அதாவது விருப்பப்படக்கூடிய நபர்களுக்கு அதையும் விற்க ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. எல்ஐசி பாலிசி போட்டிருக்கிறவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பரேட் செக்டர் அதாவது பெரிய பெரிய முதலாளிகளுக்கு எல்லாம் சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸ போடுவாங்க, இந்த ஒரு டாக்ஸை எங்களுக்கு குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா முதலாளிகளும் கேட்டனால கார்பரேட்டுகளுக்காக 12% இருந்த அந்த ஒரு டாக்ஸை 7% மத்திய அரசாங்கம் குறைச்சி அவங்களுக்கு ஒரு சலுகையை வழங்கியிருக்கிறாங்க. தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு ஒண்ணு அரசாங்கத்திற்கு அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த சாதாரண பெண்களுக்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ போன வருஷம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 98,000 கோடி ரூபாய் அந்த ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கி இருந்தாங்க. இந்த வருஷம் அதை 73,000 கோடியா மத்திய அரசாங்கம் குறைச்சி பட்ஜெட் போட்டிருக்காங்க. இதனால 100 நாள் வேலை திட்டங்கள்ல செயல்படக்கூடிய பெண்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில வைரம் இருக்கு இல்லையா டைமண்ட், இதனுடைய ரேட்டை ரொம்பவே குறைச்சிருக்காங்க. இனிமே யாரு வேணாலும் வைரம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரேட்டை குறைச்சிருக்காங்க. அதே நேரம் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய அந்த அம்பரல்லா இருக்குல்ல மலை நேரங்கள்ல, அந்த கொடையினுடைய அந்த விலையை பொறுத்த வரைக்கும் 20% எக்ஸ்ட்ரா வரி போட போறோம் அப்படிங்கிற ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சில நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க, அதாவது ரயில்வேஸ் வந்து நாங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போறோம், இன்னும் ஒரு 400 சொச்சம் ரயில்கள் விட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இந்தியாவில கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேவை விரிவுபடுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நாம நினைக்கலாம் கார்பரேட்டுக்கு நல்லது செஞ்சிருக்கிறாங்க, அதே நேரம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றோம், வைரத்துடைய ரேட் எல்லாம் குறைச்சிட்டாங்க, எல்லா ஏழைகளும் இனிமே வைரம் வாங்க போயிருவாங்க, இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் நிறைய பேருக்கு கொண்டு வந்தாலும் மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எல்லாம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம், அந்த மத்திய அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கு மிடில் கிளாஸ் மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்களா அந்த திட்டத்துடைய காப்பியை கொடுங்க. என்ன வெள்ளை பேப்பரா இருக்கு, ஒண்ணுமே செய்யலையா, ஒண்ணுமே செய்யலையா.